ஒரு ஊரில் ஒரு பையன் இருந்தான். அவன் ஒரு நாள் அவன் தாத்தா கிட்ட போய், தாத்தா, என் வாழ்க்கையோட மதிப்பு என்னன்னு கேட்டான். அதுக்கு அவன் தாத்தா அவன் கையில் 3 கற்களை கொடுத்து, உன் வாழ்க்கையின் மதிப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த கற்களை எடுத்துக்கிட்டு சந்தைக்கு போ அப்படின்னார். அங்கே யாராவது வந்து இந்த கற்களோட விலை என்னன்னு கேட்டால் வாய் திறந்து எதுவும் சொல்லாத, 2 விரல்களை மட்டும் உயர்த்தி செய்கை காட்டுன்னு சொன்னார். அந்த பையனும் அவன் தாத்தா சொன்ன மாதிரியே சந்தைக்கு போனான். சந்தையில் அங்கே இங்கேன்னு கைகளில் கற்களை வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருந்தான். சந்தையில் காய்கறி, பழம், துணின்னு வியாபாரம் களை கட்டி இருந்துச்சு. அங்கே இருந்த பரபரப்பில் இவனை யாருமே கண்டுக்கலை. திடீர்னு எங்கிருந்தோ வந்த ஒரு வயதான பெண்மணி அவனை நிறுத்தி, இந்த கற்கள் எவ்வளவுப்பா அப்படின்னு கேட்டாங்க. இந்த பையனும் அவன் தாத்தா சொன்ன மாதிரியே எதுவும் வாய் திறந்து பேசலை, 2 விரல்களை மட்டும் உயர்த்தி செய்கை செஞ்சான். அந்த கிழவியோ, 2 ரூபாவா, சரி கொடு நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இந்த பையன் அதிசயப்பட்டான். ஒரே ஓட்டமாக ஓடி அவன் தாத்தா கிட்ட போனான். சந்தையில் நடந்ததெல்லாம் சொன்னான். இதுதான் என் வாழ்க்கையோட மதிப்பான்னு கேட்டான். அதுக்கு அவன் தாத்தா, பேராண்டி, இப்போ நீ இந்த கற்களை எடுத்துட்டு மியூசியமுக்கு போ. யாராவது இது விலை என்னன்னு கேட்டால் வாய் திறந்து எதுவும் சொல்லாத, விரல்களை மட்டும் உயர்த்தி செய்கை காட்டுன்னு சொன்னார். அதன்படியே அந்த பையனும் அந்த கற்களை மியூசியத்துக்கு எடுத்துக்கிட்டு போனான். கொஞ்ச நேரம் அங்கே இங்கேன்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தான். அவனை யாருமே கண்டுக்கல. அரை மணி நேரம் கழித்து மிடுக்கான தோற்றத்தோட ஒரு நடுத்தர வயது மனிதர் வந்தார். அவன் கைகளில் என்ன இருக்குன்னு பார்த்தார். அந்த கற்களை பார்த்த உடனே, இந்த கற்கள் என்னப்பா, இது என்ன விலை அப்படின்னு கேட்டார். அதுக்கு இந்த பையன் பதில் எதுவும் சொல்லாமல் 2 விரல்களை மட்டும் உயர்த்தினான். அதை பார்த்து அவர், என்ன 200 ரூபாவா, சரி கொடு நான் அதை வாங்கிக்கிறேன் அப்படின்னு முன் வந்தார். இதை கேட்ட பையன் உடனே ஓட்டம் பிடித்தான். தாத்தா கிட்ட போனால் நடந்ததையெல்லாம் சொன்னான். இதுவா என் வாழ்க்கையின் மதிப்பு அப்படின்னு கேட்டான். அதுக்கு அவன் தாத்தா, தம்பி, நீ இதை வைர வியாபாரம் செய்கிற இடத்துக்கு எடுத்துக்கிட்டு போ. அங்கே யாராவது இதன் விலை என்னன்னு கேட்டால் முன்ன செஞ்ச மாதிரியே வாய் திறக்காத, 2 விரல்களை மட்டும் தூக்கி செய்கை காட்டு அப்படின்னு சொன்னார். அதன்படியே பேரனும் விலை உயர்ந்த கற்கள் விற்கக்கூடிய இடத்துக்கு இந்த கற்களை எடுத்துக்கிட்டு போனான். அங்கே நிறைய வியாபாரிகள் பொருட்களை விற்றாங்க, சிலர் வாங்கினாங்க. அங்கே ஒரே பரபரப்பாக இருந்தது. இந்த பையன் அங்கே உள்ளே எப்படி போகிறதுன்னு தெரியாமல் அதனுடைய வாசல்கிட்டேயே முழிச்சிக்கிட்டு எப்படி போகிறது அப்படின்னு தயங்கி தயங்கி நின்றுக்கிட்டு இருந்தான். இவன் ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டு இருந்ததை உள்ளே இருந்து ஒரு பெரியவர் கவனிச்சுக்கிட்டே இருந்தார். அந்த வியாபார கூடத்திலிருந்து வெளியே வந்து, என்னப்பா வேணும் அப்படின்னு கேட்க வாய் திறந்தார். அப்போ அந்த பெரியவர் கண்களில் இந்த கற்கள் பட்டது. அவர் அதிர்ந்து போனார். என் வாழ்க்கை முழுவதும் இந்த மாதிரியான கற்களை தான் நான் தேடிக்கிட்டு இருந்தேன், இது உன்னுடையதா, இது விற்கவா வந்திருக்க, இது எவ்வளவு அப்படின்னு படபடுத்தார். அவர் கண்களில் அவ்வளவு மகிழ்ச்சி. அவரை பார்த்து கொஞ்சம் பயந்தாலும் இந்த பையன் எப்பவும் போல் வாய் திறக்காமல் 2 விரல்களை மட்டும் உயர்த்தி செய்கை செஞ்சான். அதற்கு அந்த முதியவர், என்ன 2 லட்சமா, இந்தா பணத்தை பிடி, கற்களை கொடு அப்படின்னு சொன்னார். இதை சற்றும் எதிர்பாராத பையன் மகிழ்ச்சியில் அந்த வியாபார கூடத்திலிருந்து உடனே ஓட ஆரம்பித்தான். அவன் ஓட்டம் அவன் தாத்தா கிட்ட போய் நின்றுச்சு. அங்கே நடந்த அத்தனையும் அவன் தாத்தா கிட்ட சொன்னான். தாத்தா, என் வாழ்க்கையின் மதிப்பு தான் என்ன அப்படின்னு குழப்பமாக கேட்டான். அதுக்கு அவன் தாத்தா, தம்பி, உன் வாழ்க்கையினோட மதிப்பை நீயே தான் தீர்மானிக்கிற. நீ 2 ரூபா மதிப்புள்ள கல்லாக இருக்கணுமா, 200 ரூபா மதிப்புள்ள கல்லாக இருக்கணுமா, 2 லட்சம் மதிப்புள்ள கல்லாக இருக்கணுமான்னு நீ தான் முடிவெடுக்கணும். சந்தையில் சிலர் உன் கையில் இருந்த கற்களை பார்த்தாங்க, பலர் உன்னை ஏறெடுத்து கூட பார்க்கல. சிலரோ அதுக்கு நீ என்ன விலை சொன்னாலும் கொடுக்கறதுக்கு முன் வந்தாங்க. இதை போல தான் உன் வாழ்க்கையும். உன் வாழ்க்கையில் பலர் வழிபோக்கர்களாகவே இருப்பாங்க, சிலர் நீ எப்படி இருந்தாலும் உன் மீது அன்பும் பாசமும் கொண்டவர்களாக இருப்பாங்க. நீ எந்த இடத்துல இருக்கிறியோ அதுதான் உன் வாழ்க்கையுடைய மதிப்பை தீர்மானிக்குது. இதுதான் உன்னுடைய வாழ்க்கையின் பாடம் அப்படின்னார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.
வாழ்க வளமுடன்.